கலர் ஷிஃப்ட் மேட் ஃபிலிம் கிரைண்ட் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் என்ன கிடைக்கும் ஆர்டினரியாக இருக்க ஒரு பிக்சருக்கு ட்ரமேட்டிக் லுக் கிடைக்கும் இப்படி ஒரு லுக்கை எப்படி அச்சீவ் பண்ணுறது பார்த்துர்லாம் வாங்க ஒரு இமேஜை ட்ரமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதில் ஆர்டினரியான விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது இட் மீன்ஸ் ரியல் கலர்ஸ் இருக்கக்கூடாது ரியல் ஷேடோஸ் இருக்கக்கூடாது எல்லாமே ஒரு நாலஞ்சு ஸ்டெப் அதிகமாகவோ இல்லை நாலஞ்சு ஸ்டெப் கம்மியாகவோ ஆர்டினரி பிக்சர் கூட சம்மந்தமே இல்லாத மாதிரி கிரேட் பண்ணணும் அப்படி ஒரு கிரேடிங் தான் இப்போது பண்ண போகிறோம் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது இதில் ஒயிட் பேலன்ஸ் நான் வந்து மேனுவலாக செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஸோ இமேஜை பார்த்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு இது ஓகேவாக இருக்குது ஸ்லைட்லி எக்ஸ்போஷர் கொஞ்சம் புஷ் பண்ணிக்கிறேன் ஏன்னா பின்னாடி எக்ஸ்போஷரை டவுன் பண்ண போகிறேன் ஸ்லைட்லி புஷ் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் கான்ட்ராஸ்ட் ஸ்லைட்லி டவுன் ஹைலைட்ஸ் நான் ஏன் இந்த இடத்துல கம்மி பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து லைட்ஸ் இருக்குது ஸோ இந்த லைட்டை வந்து ஓவராலாகவும் கம்மி பண்ணிவிட்டால் இது அந்நேச்சுரலாக போயிடும் ஸோ அதனால் ஓவரளவு மட்டும் இந்த ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும் இந்த ஹைலைட்ஸை கம்மி பண்ணிக்கிட்டேன் ஸோ அண்ட் தென் ஷேடோஸில் ஸ்லைட்லி டவுன் ஒயிட்ஸும் ஸ்லைட்லி டவுன் ஸோ அண்ட் தென் பிளாக்ஸ் பிளாக்ஸ் ஒரு இந்தளவுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் இதோட கம்பெனிக்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு பிளாக்ஸ் அளவுக்கு வந்து கிளிப்பாக இருக்கு பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் இங்கே போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூவாக காமிக்கிற இது எல்லாமே வந்து பிளாக் பாயிண்ட் அப்படின்னு நடத்தும் ஸோ இது வந்து ஷேடோவோட கிளிப்பிங் அப்படின்னு இதுக்கு பேர் ஸோ கிளிப்பிங் அப்படின்னா ஒரு பிக்சரில் இவ்வளோ தான் இருக்கணும்னு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டுக்கு கீழே போனாலோ மேலே போனாலோ அது பேர் வந்து கிளிப்பிங் இந்த இமேஜில் ஷேடோஸ் வந்து இவ்ளோ ஷேடோஸ் வந்து கிளிப் ஆயிருக்கு ஸோ இவ்வளோ ஷேடோஸ் வந்து அந்த இமேஜோட வரையறைக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது நம்ம இப்போ பண்ணுற கலர் கிரேடிங் வந்து ட்ரமேட்டிக் கலர் கிரேடிங் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் பொருட்படுத்த வேணால் பரவாயில்ல விட்டுடலாம் ஸோ இப்போது இந்த இன்ஸ்டாகிராம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த தென் ஸ்லைட்லி வைப்ரன்ஸ் வச்சுக்கலாம் சச்சுவேஷன் வேணும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இப்போ இந்த டோன் கவ் இந்த டோன் கவலை நான் வந்து இந்த ஆட்டோவாக இந்த ஸ்லைடர் கொடுத்துருக்க டோன் கவலை நான் ஒர்க் பண்ண போகிறதில்லை இது நான் மேனுவலாக பாயிண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் இந்த கிளிக் டூ எடிட் பாயிண்ட் கவ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ கிளிக் பண்ணிட்டால் இப்போது நான் பாயிண்ட்ஸ் வச்சு மேனுவலாக இந்த கவ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இப்போது இந்த மிட்டோன்ஸில் ஸ்லைட்லி ஒரு புஷ் டவுன் கொடுக்க போகிறேன் எஸ் திஸ் இஸ் ஓகே இதை மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் இப்போது இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் வந்து நடுவில் நடுவில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த நடுவில் நடுவில் பாயிண்ட் ஆட் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ஷேடோஸில் இப்போது இந்த இடத்துல ஷேடோஸில் நீங்கள் ஸ்லைட்லி ஷேடோஸ் வந்து உங்களுக்கு புஷ் பண்ணால் கூட புஷ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த பாயிண்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்னா ஓவரால் கவ் தான் வந்து அஃபெக்ட் ஆகும் இந்த ஓவரால் கர்வ் தான் வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ தட் இந்த பாயிண்ட் இருக்கும்போது ஹைலைட்ஸில் மட்டும் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா கூட பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் இங்கெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறேன் ஓகே ஸோ ஒரு அழகான ஒரு கவ் வந்து கிடச்சிருச்சு திஸ் இஸ் ஓகே ஸோ அண்ட் தென் ஸ்டேட் அவே லூமினன்ஸ் லூமினன்ஸில் ஆரஞ்ச் மட்டும் ஒரு ஸ்லைட்லி ஒரு புஷ் அப் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஆரஞ்சு தான் வந்து ஸ்கின் டோன் ஸோ ஆரஞ்சில் ஸ்கின் டோனில் ஒரு புஷ் அப் பண்ணியாச்சு அண்ட் தென் ஸ்பிளி டோனிங் இதில் இதில் ஸ்லைட்லி ஒரு வார்மர் டோன் ஆட் பண்ணிட்டேன் ஷேடோஸில் ஸ்லைட்லி ஒரு மெஜெந்தா ஆட் பண்ணுறேன் எஸ் திஸ் இஸ் ஓகே ஸோ அண்ட் தென் இமேஜை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு ஸ்லைட்லி குளோபல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஷேடோஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன் அண்ட் தென் இந்த ஸ்கின் டோன் கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஸோ கே ப்ரெஸ் பண்ணி ப்ரெஷ்க்கு போகிறேன் ஸோ ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரீசெட் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷில் ஃபெதர் கொஞ்சம் லைட்டாக ஃபெதர் வச்சுட்டு இங்கே மட்டும் பெயிண்ட் பண்ணுற மாதிரி ப்ரஷோட சைஸ் வச்சுட்டு ஸ்லைட்லி வார்மர் டோனை ரெடியூஸ் பண்ணுறேன் ஸ்லைட்லி எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஹைலைட் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்றேன் ஷேடோஸ் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணுறேன் இப்போது இது ஒன்லி ஃபார் த ஸ்கின்ல இதை பெயிண்ட் பண்ண போகிறேன் தட்ஸ் இட் இப்போது இந்த ஸ்கின்ல இருந்த அந்த ஒரு வாஷ் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு இந்த ஹைலைட்ஸ் வந்து ஸ்லைட்டில் குறைச்சி பார்க்கலாம் இஸ் திஸ் இஸ் ஓகே ஸோ இது இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக் வைக்கிறதுக்கு முன்னாடி இது ப்ரஷ் ஸ்ட்ரோக் வச்சதுக்கப்புறம் இன்கேஸ் ஓவரில் ப்ரெஸ் பண்ணி இங்கெல்லாம் லீக் இருக்குது அப்படின்னா அதெல்லாத்தையும் நீங்கள் ரிடியூஸ் பண்ணிடலாம் ஸோ ஃபெதர் இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு ப்ரஷ்ஷோட சைஸை பெருசு பண்ணிவிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு வேண்டாமோ அந்த இடத்துலலாம் ஒரு பெயிண்ட் பண்ணிடலாம் ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் தட் இதுல இன்னுமே கூட கொஞ்சம் ஷேடோஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஷேடோஸ் அண்ட் ஒயிட்ஸ் ஸ்லைட்லி வந்து டெம்பரேச்சர் கூட ஸ்லைட்டாக டவுன் பண்றேன் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டிஹேஸ் அண்ட் தென் ஷேடோஸ் ஸ்லைட்லி டவுன் தஸ் இட் திஸ் இஸ் பிஃபோர் இந்த ஸ்கின் மட்டும் பாருங்க ஃபேஸ் மட்டும் பாருங்க திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர் எஸ் இது ஓகே ஃபைனலான ஃபைன் டியூன் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் எல்லாம் இப்போ பண்ண போகிறோம் ஷார்பன் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஷார்பன்ல ஷார்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மாஸ்கிங் வந்து பார்க்கணும் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி மாஸ்கிங் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா இது ஜீரோவில் இருந்தது அப்படின்னா ஃபுல் ஒயிட்டாக இருந்தான்னா இமேஜ் ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் ஒயிட்ஸ் இருக்கோ ஒயிட் ஏரியா மட்டும் அஃபெக்ட் ஆகும் இப்போது இது ஒரு ட்ரமாட்டிக் ஷாட் அப்படிங்கிறதுனால ஸோ நான் இதை வந்து இன்னுமே இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு இது வரைக்கும் அஃபெக்ட் ஆனால் போதும் ஸோ இதோட நிறுத்திக்கிறேன் இதுக்கப்புறம் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி அமௌண்ட் அண்ட் ரேடியஸ் ரேடியஸ் இவ்வளோ இருந்தால் போதும் அண்ட் டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம் ஸோ இது வரைக்கும் ஐ எம் சேட்டிஸ்ஃபைட் வித் த ஷார்ப்னஸ் ஸோ இதோட நான் விட்டுட்டேன் இப்போது கலர் ஷிஃப்ட் பண்ணியாச்சு இப்போது ஒரு மேட் லுக் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் ஃபைனலி ஒரு அமேசிங் மேட் லுக் இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஸ்லைட்லி ஒரு புஷ் அப் பண்ணால் அழகாக ஒரு மேட் லுக் வரதை உங்களால் பார்க்க முடியும் இதுவே நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணல அப்படின்னா இந்த ஓவரால் கோவமே வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும் இப்போது நமக்கு எவ்வளோ மேட் வேணுமோ அவ்வளோ மட்டும் நம்ம வந்து வச்சுக்க முடியும் எஸ் திஸ் இஸ் குட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஜூம் இன் பண்ணிக்கிட்டு ஃபைனலி இப்போ தான் த ரியல் மேஜிக் கோயிங் டு ஹேப்பன் ஃபிலிம் கிரைன் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஃபிலிம் கிரைண்ட்லாம் வந்து ஒரு ரியல் ஒரு ட்ரமேட்டிக் லுக் வந்து கொடுக்கும் ஸோ ஃபிலிம் கிரைண்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட்டவே எஃப்எக்ஸ் ஸ்டாப் போகிறோம் எஃப்எக்ஸ் ஸ்டாப்பில் கிரைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இந்த கிரைன் வந்து அல்மோஸ்ட் இதை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறோம் ஸோ இது ஜீரோவாக இருக்குது இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும் ஜீரோவாக இருக்குது இப்போ ஃபிலிம் கிரைண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் சைஸ் இன்னுமே கூட ஜூம் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு போதும் ஸோ திஸ் இஸ் ஓகே யூஸ்வலாக அந்த ஃப்ளிம் கிரைண்ட் வந்து சரியாக இருக்கா சரியான கிரைண்ட் தான் வைக்கிறோமா சரியான அளவு தான் வைக்கிறோமா அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஷார்ட் இருக்குதுக்கு என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் இந்த இப்படி இந்த ஒரு நேர்வாக்கில் இங்கே இங்கேருந்து இப்படி அப்படி கீழே ஒரு படிக்கட்டு மாதிரி இறங்கி போச்சு அப்படின்னா அது வந்து நல்லாவே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை இன்னுமே இப்படி கொஞ்சம் வச்சுக்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ரேஷியோ இந்த அமௌண்ட் சைஸ் ரஃப்னஸ் இதோட ரேஷியோ வந்து கரெக்டாகவே இருக்கும் நான் வந்து இனிமேல் கொஞ்சம் வந்து இந்த படிக்கட்டை ஒரு பெரிய படிக்கட்டாக இந்த பக்கமாக கூட இப்படி கூட நகர்த்தி வச்சுக்கிறேன் ஸோ இந்த ரேஷியோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது எதுவும் ரூல் கிடையாது ஜஸ்ட் என்னோடய ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் யூஸ் பண்ணதில் இந்த மாதிரி வைக்கும்போது இது நல்லா வந்தது ஸோ அதனால் இதை வந்து உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த இமேஜை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஸ்லைட்லி ஒரு புஷ் வார்மர் டோன் அண்ட் தென் ஹைலைட்டில் ஒரு புஷ் ஷேடோவில் ஒரு புஷ் டவுன் தட்ஸ் இட் இந்த எல்லோஸை மட்டுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஓவராலாக அங்கே ஒரு பெயிண்ட் ஸோ ஃபைனலி ஓவராலாக இமேஜை பார்க்கும் போது வேறு எதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எனக்கு இதில் வந்து ஸ்லைட்லி ஒரு ஷேடோஸ் வந்து புஷ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அண்ட் தென் ஸ்லைட்லி வந்து பிளாக்ஸ் வந்து கொஞ்சம் புஷ் டவுன் பண்ணலாம்னு தோணுச்சு ஸோ ஃபைனல் ஸ்டெப்பாக இதாக பண்ணியாச்சு ஸோ இதில் ஆரம்பித்தோம் இதில் முடிச்சிருக்கோம் திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர் திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர் இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இதுலயும் வந்து எடுத்த உடனே ஒயிட் பேலன்ஸ் நான் ஆட்டோல வச்சு பார்க்குறேன் ஆட்டோ சரியா வரல மேனுவலா வந்து ஒயிட் பேலன்ஸ் வச்சுக்கலாம் கவ்ஸ்ல ஒரு எஸ் கவ் வந்து கிரியேட் ஒன் டூ த்ரீ த்ரீ பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறோம் இந்த த்ரீ பாயிண்ட்ஸ்ல இதை ஒரு எஸ் மாதிரி ஷேப் கிரியேட் பண்ற அவ்வளவுதான் இங்க ஒரு புஷ் அப் அண்ட் இங்க ஒரு புஷ் டவுன் தட் சைட் இந்த எஸ் கவ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் இந்த எஸ் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு எஸ்கவ் பேர் இந்த எஸ்கோ வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஃபார் த கான்ட்ராஸ்ட் இமேஜுக்கு அண்ட் தென் இப்போதான் ஒரு ரியல் மேஜிக்கே நடக்க போது ரேடியல் ஃபில்டர் எடுத்துக்கிறோம் இந்த கப்பலுக்கு மட்டும் ஒரு ரேடியல் ஃபில்டர் இப்போ கம்ப்ளீட்லி இந்த ரேடியல் ஃபில்டருக்கு டெம்பரேச்சர் ஃபுல் டவுன் பண்ணியாச்சு ஸோ இது அஃபெக்டட் ஏரியா எங்கேன்னு பார்க்கணும்னா ஓ பிரஸ் பண்ணிங்கன்னா தெரியும் ஸோ இந்த கப்பல் இந்த ஏரியா தவிர மற்ற ஏரியா எல்லாமே வந்து அஃபெக்டட் இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் எல்லோ ஆட் ஆகும் இந்த டெம்பரேச்சர் கம்மி பண்ணால் ப்ளூ ஆட் ஆகும் ஸோ இதை ஒரு ட்ராமேட்டிக்காக பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஸோ அதனால் கம்ப்ளீட்லி இதை வந்து ப்ளூ ஆக்கிட்டேன் இட் மீன்ஸ் கூலர் டோனுக்கு எடுத்து வந்தாச்சு ஸோ அந்த தென் எக்ஸ்போஷர்லேயும் ஸ்லைட்லி ஒரு டவுன் கொடுக்கலாம் ஐ திங்க் எஸ் இது போதும் அண்ட் தென் ஸ்லைட்லி கான்ட்ராஸ்ட் ஸ்லைட்லி ஹைலைட்ஸ் ஸ்லைட்லி ஹைலைட்ஸ் டவுன் அண்ட் ஷேடோஸ் அண்ட் ஒயிட்ஸ் கம்ப்ளீட்லி டவுன் பிளாக்ஸ் கூட ஸ்லைட்லி கம்மி பண்ணுறோம் ஏன்னா நமக்கு அந்த ஒரு ட்ரமாட்டிக் லுக் வேணும் அப்படிங்கிறதுனால அண்ட் தென் கிளாரிட்டி ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ தட் இந்த சாண்ட்லியர்ஸோட அந்த கார்னர்ஸ்க்கெலாம் வந்து கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஸ்லைட்லி ஒரு டிஹேஸ் கொடுக்கலாம் ஸோ இந்த டீஹேர்ஸ் கொடுக்கறதுனால கம்ப்ளீட்டாக இந்த ஏரியா தவிர மற்ற இந்த ஏரியா இது ஃபுல்லாகவே வந்து ஒரு சின்ன ஒரு சாஃப்டர் லுக் சின்ன ஒரு வாஷ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் சின்னதாக லைட்டாக ஒரு டிஹேஸ் டைரக்டாக லூம்னன்ஸ் ஸ்கின் டோன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்லைட்லி ஸ்கின் டோன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஸோ அடுத்தது ஷார்ப்னஸ் இந்த ஷார்பனிங்கில் மாஸ்க் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி எங்கெல்லாம் நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இந்த இடம்லாம் வந்து அஃபெக்ட் ஆனால் போதும் ஸோ தட் ஷார்பனிங் ரேடியஸ் ஸோ இது வரைக்கும் ஷார்பனன் பண்ணால் போதும் எஸ் ஐம் ஆல் குட் அண்ட் தென் இதுக்கு கிரைண்ட் ஆட் பண்ண போகிறோம் ஸ்லைட்லி ஒரு ஜூம் பண்ணிக்கலாம் ஜூம் பண்ணிட்டு கிரைன் ஆட் பண்ணிடலாம் ஸோ நம்மளோட ஸ்டெப் ஃபார்ம்லா படி இந்த மாதிரி க்ராஸாக வர மாதிரி வேல்யூஸ் வச்சு ஒரு கிரைண்ட் ஆட் பண்ணிடலாம் ஸோ ஃபைனலி எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே முடித்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ஷேடோஸில் ஒரு மேட்டி லுக் வேணும் அப்படினால ஸ்லைட்லி ஒரு புஷ் அப் பண்ணிக்கலாம் ஸ்லைட்லி ஒரு புஷ் அப் எஸ் திஸ் இஸ் ஓகே அண்ட் தென் ஃபைனலாக இந்த க்ளோபல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கூட சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம் ஸ்லைட்லி ஷேடோஸ் டவுன் ஸோ ஷேடோஸ் ஃபுல் டவுன் ஸோ இப்போது இதை நான் ஷேடோஸ் வந்து ஃபுல் டவுன் பண்ணுறேன் பட் இருந்தாலுமே வந்து நிறைய அஃபெக்ட் ஆகலை என்ன ரீசன் அப்படின்னா நம்ம இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே வந்து லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஓவராக இதை வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால இது ரொம்ப கம்மியாக தான் அஃபெக்ட் ஆகும் ஸோ தென் பிளாக்ஸில் ஸ்லைட்லி ஒரு டவுன் அகைன் இந்த ரேடியல் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு ஸ்லைட்லி ஒரு மூவ் பண்ணி ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஹைலைட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு ஸ்லைட்லி கம்மி பண்ணி பார்க்கலாம் தென் இனிமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் இல்ல ஸோ தட் அனதர் ஒரு பிரஷ் டூல் நியூ ரீசெட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த டைம் வந்து ஹைலைட்ஸ் வந்து ஸ்லைட்லி கம்மி பண்றோம் ஷேடோஸ் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்றோம் அண்ட் தென் டெம்பரேச்சர் ஸ்லைட்லி டவுன் இவங்களோட ஃபேஸ்ல ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் ஸோ இப்போ டெம்பரேச்சர் ரொம்பவே கம்மியானதை பார்க்கலாம் ஸ்லைட்லி ஒரு புஷ் ஸோ தட்ஸ் இட் திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர் திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர் ஸோ தட்ஸ் இட் கைஸ் கலர் ஷிஃப்ட் மேட் ஃபிலிம் கிரைண்ட் இது மூணும் ஆட் பண்ணுறதுனால ஒரு ஆர்டினரி பிக்சரை ட்ராமாட்டிக்காக சேஞ்ச் பண்ணிடலாம் அமேசிங்காக உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி அப்படின்னா வழக்கம் போல் பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ் திஸ் இஸ் சந்திரபாதி ஃப்ரம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் சைனிங் ஆஃப்